Hi friends, welcome to New Mechanical Mind. முதல்ல நம்ம சேனலை சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 7 QC Tools Part 2. Part 1 பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோ கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். Part 1-ஐ பார்த்துட்டு வந்து கண்டினியூ பண்ணுங்க, அப்பதான் நல்லா புரியும். Part 1-ல ஃபோக்கஸ் ஆன் கஸ்டமர், ஆன் டைம் டெலிவரி, Factors affecting on-time delivery, what is QC, what is QC tools, list of 7 QC tools, data collection, purpose of 7 QC tools, use of 7 QC tools, application of 7 QC tools. இதைப் பத்தியில்லாம் நம்ம் detailedாப் பார்த்தோம். இந்த வீடியோல் செக்சியிடப் பத்தி நம்ம் detailedாப் பார்க்கப் போரோம். Check sheet. Check sheet ஓட definition பார்த்திங்கனா, it is also called as defect concentration diagram. இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, defect concentration diagramனு இன்னொரு பேரு இருக்கு. A check sheet is a structured and prepared form for collecting and analyzing data. Check sheet வந்து already prepared பண்ண ஒரு format, அதை use பண்ணி structured வேல check பண்டுது. Structured way அப்படின்னா, இஸ்டப்படி check பண்ணாம் ஒரு procedure படி check பண்ணிருதான் structured method. The data can be quantitative or qualitative. Check sheet use பண்ணி, collect பண்ணு data வந்து quantitative dataவாம் இருக்கலாம் இல்லா quantitative dataவாம் இருக்கலாம். Exampleுக்கு, quantitative data அப்படின்னா, length, mass, temperature, time. Qualitative dataனா, name, color, place, structure, இதல்லா, qualitative data. Types of check sheet. Check sheetல மொத்து 5 type இருக்கு. Classification check sheet, defect location check sheet, frequency check sheet, measurement scale check sheet, checklist. இந்த 5 type இருக்கு. ஒன்னா detailedா பார்த்தில்லா. Classification check sheet. இதுதான் classification check sheet. இந்த check sheetல இந்த மறி line mark போட்டிருப்பாங்க 1, 2, 3, 4, 5 line வந்து cross பண்ணிருப்பாங்க இந்த மறி use பண்ணுவாங்க இது எதுக்கு அப்படின்னா suppose check sheetல நம்ம இந்த மறி பண்ணாம் வெரும் line மட்டும் போட்டுவிட்டே போனும் அப்படின்னா final count பண்ணும்போது அதை எல்லாம் நம்ம என்னிட்டிருக்கணும் அதை என்னும் போது quantity 5, so அப்போ எத்தனை இருக்கோ அதை 5 வால multiply பண்ணிட்டு மீதி இருக்கிறது easy நம்ம add பண்ணிக்கலாம் அதுக்காகதான் இந்த method follow பண்ணிராங்க அதாவது 4 கோட straight up போடுட்டு 5 கோட cross பண்ணுவாங்க இதோட quantity வந்து 5 இதனால time வந்து save ஆகுது அதனாலதான் இந்த method worldwide அவே use பண்ணிராங்க இது வந்து classification check sheet இந்த check sheetல நம்ம check பண்ண போற parameter இருக்கு, அதையும் மறி time இருக்கு இங்க time போட்டுக்கலாம் இல்லா, days போட்டுக்கலாம், month போட்டுக்கலாம் எது வண்ணாலும் போட்டுக்கலாம் rows கு ஒரு total இருக்கு, columns கு ஒரு total இருக்கு so எப்படி கூட்டுனாலும் total 122 தான் வரும் இது ஒரு courier office ஓட data collection wrong order, reworked order, late delivery, shipping damage, late payment இது என்ன பண்ணிருக்காங்க, ஒரு கலைப் பண்ணிக்கலாம் நிலையை டேட்டாவு அனலைஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்கப் போகுது defect location check sheet இது மெயினா வந்து OEMsல யூஸ் பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்கனா இப்போ எதாவது ஒரு பார்ட்ல quality defect வருது அப்படின்னா அதை mention பண்ணுறதுக்கும் அதை identify பண்ணுறதுக்கும் எக்ஸாம்பிளுக்கு இது வந்து ஒரு டோரோட பெயிண்டிங் செக் சீட்டு அந்த பெயிண்டிங் செக் சீட்ல பெயிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் bubbles, run, scuff bubblesனா தெரியும் பெயிண்ட்ல வந்து bubble bubbleா இருக்கிறது run அப்படின்னா பெயிண்ட் அதிகமா பண்ணியிருந்தாங்கன்னா அது அப்படியே flow ஆகும் அதுதான் run scuff அப்படின்னா பெயிண்ட் அடிச்சதுக்கு அப்புறம் வெட்டா இருக்கும்போது யாராவது லைட்டா டச் பண்ணிட்டாலோ இல்லை ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் டச் பண்ணிட்டாலோ என்ன ஆகுனா அது வந்து கொஞ்சம் ரிமூவ் ஆகிடும் அதுதான் scuff இந்த டிஃபெக்ட் எத்தனை இருக்கு அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி டோர்ல எந்தந்த இடத்துல அந்த ப்ராப்ளம் இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்காக அந்த சிம்பிளை போடுவாங்க இதுதான் டிஃபெக்ட் லொக்கேஷன்
செக் சீட்டு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃப்ரீக்வன்சி செக் சீட். ஃப்ரீக்வன்சி செக் சீட் வந்து காமனாக யூஸ் பண்ணுறது தான். இது ஒரு கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் ஸ்டிச்சிங் பண்ணும்போது என்னென்ன ப்ராப்ளம் வந்திருக்குங்கிறத டேட்டா எடுத்திருக்காங்க. அதோட செக் சீட் இது என்னென்ன டிஃபெக்ட் நோட் பண்ணியிருக்காங்கன்னா, டர்ட்டி, ப்ரோக்கன் ஸ்டிச்சிங், இன்கன்சிஸ்டன்ட் மார்ஜின், ரிங்கிள், லாங் த்ரெட், பேடிங் சேஃப், ஆஃப் சென்டர், ஸ்டிச் பர் இன்ச், அதர்ஸ் அப்படின்னு போட்டு இந்த டேட்டா எடுத்திருக்காங்க. இது வந்து ஃப்ரீக்வன்சி செக் சீட். நெக்ஸ்ட்டு மெஷர்மெண்ட் ஸ்கேல் செக் சீட். இந்த செக் சீட் வந்து நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா 10.051 மினிமம், 10.057 மேக்ஸிமம், இந்த மாதிரி அண்டர் சைஸ்லேயும் போட்டுக்கிறாங்க, ஓவர் சைஸ்லேயும் போட்டுக்கிறாங்க. இதில் வர்ற அந்த வேல்யூவை ஒரு டாட்டா வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இது பார்க்குறதுக்கு ஒரு ஹிஸ்டோகிராம் மாதிரி தான் இருக்கும். பட் இது செக் சீட்டு. இந்த செக் சீட்டில் 0.53 10 பார்ட் இருக்குது, 0.54 4 பார்ட் இருக்குது, 0.52 5 பார்ட் இருக்குது. இந்த மாதிரியும் மானிட்டர் பண்ணுவாங்க. இது பெரும்பாலும் யூஸ் பண்ணுறதில்ல, பட் இந்த மாதிரியும் ஒரு செக் சீட்டு இருக்குது. இது மெஷர்மெண்ட் ஸ்கேல் செக் சீட். ஃபைனலாக பார்க்க போகிறது செக்லிஸ்ட். செக்லிஸ்ட் எல்லாருக்குமே தெரியும், ஏதாவது ஒரு பேராமீட்டரையோ இல்லை ஆக்டிவிட்டியையோ நம்ம மென்ஷன் பண்ணிவிட்டு அது இருக்கா இல்லையா, இல்லை நடக்குதா இல்லையாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறது தான் செக்லிஸ்ட்டு. இது ஒரு பேக்கிங் செக்லிஸ்ட் ஃபார் ட்ராவல். ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி எதெல்லாம் பேக் பண்ணணும் அப்படிங்கிறதோட செக்லிஸ்ட் இது. இதே மாதிரி நம்ம மெஷினுக்கும் போட்டுக்கலாம். மெஷினை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன பேராமீட்டர்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணியிருக்கணும் இல்லை செட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத கம்பெனியில் மெஷின் செக் சீட்னு சொல்லி யூஸ் பண்ணுவாங்க. இதே மாதிரி நிறைய செக்லிஸ்ட் நம்ம போட்டு வச்சுக்கலாம். மெஷினுக்கும் என்னென்ன பேராமீட்டர் செக் பண்ணணும் அப்படிங்கிறதையும் செக்லிஸ்ட்டாக போட்டு வச்சுக்கலாம். இல்லை ஒரு ப்ராசஸ்க்கும் என்னென்ன பேராமீட்டர்லாம் செக் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம செக்லிஸ்ட்டாக போட்டு வச்சுக்கலாம். இதுதான் செக்லிஸ்ட்டு. பர்பஸ் ஆஃப் செக் சீட். செக் சீட் வந்து நமக்கு எதுக்கு தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம். டு கலெக்ட் அண்ட் ஆர்கனைஸ் த மெஷர்ட் ஆர் கவுண்டட் டேட்டா. டேட்டா கலெக்ட் பண்ணுறதுக்கும் அதை ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு செக் சீட் தேவை. டு எக்ஸ்ட்ராக்ட் நெசசரி இன்ஃபர்மேஷன். இப்போ ஏகப்பட்ட டேட்டா கலெக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதிலிருந்து நமக்கு தேவையான டேட்டாவை எடுத்துக்கலாம். டு கண்டக்ட் தரோ இன்ஸ்பெக்ஷன். இப்போ செக்லிஸ்டில் வச்சு நம்ம செக் பண்ணும்போது நிறைய பேராமீட்டரை செக் பண்ணலாம். இதுவே மைண்ட்லேருந்து செக் பண்ணும்போது ஒன்று ரெண்டு பேராமீட்டர் கம்மியாக தான் நம்ம செக் பண்ணுவோம். டு ப்ரிவெண்ட் மிஸ்ஸிங் ஆஃப் எனி செக்கிங் ஐட்டம்ஸ். நம்ம செக்லிஸ்ட்டை வச்சு செக் பண்ணும்போது எல்லா பேராமீட்டரும் நம்மளால் செக் பண்ண முடியும், எதையும் நம்ம மிஸ் பண்ண மாட்டோம். டேட்டா கலெக்டட் கேன் பி யூஸ்ட் அஸ் இன்புட் டேட்டா ஃபார் அதர் குவாலிட்டி டூல்ஸ் எக்ஸப்ட் காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம். மற்ற கியூசி டூல்ஸுக்கும் செக் சீட்லேருந்து நம்ம டேட்டாவை இன்புட்டாக எடுத்துக்கலாம். காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராமுக்கு மட்டும் இது வந்து அந்தளவுக்கு யூஸ் ஆகாது. மற்ற எல்லா கியூசி டூல்ஸுக்கும் டேட்டாவை செக் சீட்லேருந்து நம்ம எடுக்கலாம். அதாவது நம்ம மற்ற கியூசி டூல்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா முதல்ல டேட்டாவை தான் கலெக்ட் பண்ணணும், அதுக்கு செக் சீட்டை யூஸ் பண்ணிக்கலாம். வென் டு யூஸ் செக் சீட். செக் சீட்டை எப்போ பண்ணால் நம்ம யூஸ் பண்ணணும் இல்லை யூஸ் பண்ணலாம். வென் டேட்டா சுட் பி அப்சர்வ்டு அண்ட் கலெக்டட் ரிப்பீட்டட்லி பை த சேம் பெர்சன் அண்டு சேம் லொக்கேஷன். ஒரு இடத்துக்கோ இல்லை ஒரு ஆப்ரேட்டருக்கோ இல்லை ஒரு டிஃபெக்டை பற்றியோ இல்லை ஒரு ப்ராசஸை பற்றியோ இல்லை மெஷினை பற்றியோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பர்டிகுலர் பேராமீட்டரை நம்ம ரிப்பீட்டடாக செக் பண்ணும்போது அதுக்கு செக் சீட் யூஸ் ஆகுது. வென் கலெக்டிங் டேட்டா ஆன் த ஃப்ரீக்வன்சி ஆர் பேட்டர்ன்ஸ் ஆஃப் ஈவன்ட்ஸ் ப்ராப்ளம்ஸ் டிஃபெக்ட்ஸ் டிஃபெக்ட் லொக்கேஷன் டிஃபெக்ட் காசஸ் எக்ஸெட்ரா. நம்ம முதல் பாயிண்ட்டில் ரிப்பீட்டடாக கலெக்ட் பண்ணுறோன்னு சொன்னோம். அடுத்து ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சினா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணணும், இல்லை ஒரு நாளைக்கு ஒரு தடவை செக் பண்ணணும், இல்லை ஒரு வீக்குக்கு ஒரு தடவை செக் பண்ணணும், இல்லை மந்த்லி செக் பண்ணணும், அந்த மாதிரி ஃப்ரீக்வன்சியை பேஸ் பண்ணி செக் பண்ணுறது. இல்லை ஒரு பேட்டர்னாக டேட்டாவை கலெக்ட் பண்ணும்போது எக்ஸாம்பிளுக்கு என்னென்ன ப்ராசஸ் நடந்திருக்கு, இல்லை என்னென்ன ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கு, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் நடந்திருக்கு, என்னென்ன டிஃபெக்ட்ஸ் இருக்குது, அந்த மாதிரி நம்ம பேட்டர்னாக செக் பண்ணும்போதும் செக் சீட் வந்து நமக்கு தேவை. டு கலெக்ட் டேட்டா ஃப்ரம் ஏ ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். ஒரு ப்ரொடக்ஷன் ப்ராசஸில் நமக்கு தேவையான டேட்டாவை கலெக்ட் பண்ணும்போதும் செக் சீட் தேவை. டு கம்பேர் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ரிசல்ட்டு. இப்போ நம்ம எடுக்கிற டேட்டாவிலேருந்து ரிசல்ட்டை கம்பேர் பண்ணணும் அப்படின்னாலும் யூஸ் ஆகுது. அதாவது இப்போ நிறைய டிஃபெக்ட் எடுக்கிறோம் அப்படின்னா எந்த டிஃபெக்ட் அதிகமாக இருக்குது, அதே மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் எடுக்கிறோம், எந்த ஈவெண்ட்ஸ் அதிகமாக நடந்திருக்கு, எந்த ஈவெண்ட்ஸ் கம்மியாக நடந்திருக்கு, அந்த மாதிரி டிஃப்ரென்ஸை பார்க்கணும்னு நினைக்கும் போதும் செக் ஷீட் நமக்கு தேவை.
to record necessary important data. நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தோம்னா கெம்பால போய் டேட்டா எடுக்கணும்னு சொல்லியிருந்தோம். இந்த மாதிரி கெம்பால போய் டேட்டா எடுக்கும்போது நிறைய இம்பார்ட்டன்ட் டேட்டாலாம் நமக்கு கிடைக்கும். அந்த டேட்டாவெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்கும் நமக்கு செக் ஷீட் தேவை. டு டேக் இன்புட் டேட்டா ஃபார் அதர் கியூசி டூல்ஸ். இப்போ நம்ம கியூசி டூல்ஸ் யூஸ் பண்ணும்போது அதுக்கு தேவையான டேட்டாவை எடுக்கணும். அந்த டேட்டாவை எடுக்கிறதுக்கு செக் ஷீட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதனாலேயே நமக்கு செக் ஷீட் தேவை. டு செக் வேரியேஷன் பிட்வீன் டூ ஆர் மோர் டேட்டா. நம்ம செக் ஷீட்டை வச்சு நிறைய டேட்டாஸ் எடுக்கும்போது அந்த டேட்டாக்குள்ளேயே நம்ம ஏகப்பட்ட கம்பேரிசன் பண்ணி ஒரு டேட்டாவுக்கும் இன்னொரு டேட்டாவுக்கும் உள்ள வேரியேஷன் டிஃப்ரென்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஈஸியாக பார்த்துட முடியும். அதனாலேயே நமக்கு செக் ஷீட் தேவை. செக் ஷீட் ப்ரொசீஜர். செக் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் சில ப்ரொசீஜர் இருக்குது. ஃபஸ்ட்டு டிசைட் வாட் ஈவெண்ட் ஆர் ப்ராப்ளம் வில் பி அப்சர்வ்டு. நம்ம என்ன செக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணி வச்சுக்கணும். டெவலப் ஆப்ரேஷனல் டெஃபினிஷன். வாட், வென், ஹூ, வேர், ஒய் அண்டு ஹவ். நம்ம டேட்டாவை கலெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இல்லை அந்த கெம்பாவுக்கு போய் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன நமக்கு தேவை அப்படிங்கிறத முதல்லையே கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு போகணும். டிசைன் த ஃபார்ம் டு ரெக்கார்ட் த டேட்டா சிம்ப்ளி பை ரெக்கொயர்டு செக் மார்க்ஸ். நம்ம எடுக்கிற டேட்டாவை எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா செக் மார்க்ஸை வச்சு மார்க் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி சிம்பிள்ஸை யூஸ் பண்ணலாம். லைன் மார்க், ஓ, கிராஸ், ஆர் டிக் மார்க் இதை யூஸ் பண்ணலாம். பெரும்பாலான செக் ஷீட்டில் இந்த லைன் மார்க்கை யூஸ் பண்ணுவாங்க. நம்ம லைன் மார்க் ஏற்கனவே பார்த்தோம் எப்படி யூஸ் பண்ணணுன்னு. நாலு ஸ்ட்ரெயிட் லைனு, ஒரு கிராஸ் லைனு, ஸோ டோட்டலாக ஃபைவ் இருக்கும். ஒரு செட்டுக்கு ஃபைவ் இருக்கும். இந்த ஓ, கிராஸ், டிக் மார்க்கை செக்லிஸ்டில் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஓ மார்க் இல்லை டாட் மார்க்கை மெஷர்மெண்ட் ஸ்கேல் செக் ஷீட்டில் யூஸ் பண்ணுவாங்க. டெஸ்ட் த செக் ஷீட் ஃபார் எ ஷார்ட் ட்ரையல் பீரியட் டு கன்ஃபார்ம் தட் இட் கலெக்ட்ஸ் ரெக்கார்ட் டேட்டா அண்டு ஈஸி டு யூஸ். நம்மளோட செக் ஷீட்டு எல்லா டேட்டாவையும் கலெக்ட் பண்ணுதா, அதே மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஒன் வீக்குக்கு இல்லை டென் டேஸுக்கு இல்லை ஒன் மந்த்துக்கு நம்ம ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து ட்ரையல் பண்ணி பார்க்கணும். ட்ரையல் பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சிடும் செக் ஷீட்டு எல்லா டேட்டாவையும் கலெக்ட் பண்ணதா இல்லையான்னு தெரிஞ்சிடும். அதே மாதிரி இது ஈஸியாக இருக்கா இல்லைங்கிறதும் நமக்கு தெரிஞ்சிடும். இதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நம்ம செக் ஷீட்டை அதுக்கேற்ற மாதிரி மாடிஃபை பண்ணணும். யூஸ் த செக் ஷீட் டு ரெக்கார்ட் டேட்டா வென் டார்கெட்டட் ஈவெண்ட் ஆர் ப்ராப்ளம் அக்கர்ஸ். நம்ம ஏற்கனவே ஒரு செக் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். அதாவது இந்த மெஷினில் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இந்தந்த பேராமீட்டரை போய் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு செக் ஷீட் இருக்குது. அந்த ப்ராப்ளம் அந்த மெஷினில் நடக்கும்போது அந்த செக் ஷீட்டை நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ நமக்கு தேவையான டேட்டாஸ் இன்புட்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கும். சப்போஸ் நமக்கு செக் ஷீட் இல்லை அப்படின்னா இந்த ப்ரொசீஜரில் சொல்லியிருக்கிற ஸ்டெப்ஸை ஃபஸ்ட் வந்து ஃபாலோ பண்ணி செக் ஷீட்டை கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். பெனிஃபிட்ஸ் ஆஃப் செக் ஷீட். கலெக்ட்ஸ் டேட்டா இன் எ சிஸ்டமேட்டிக் அண்ட் ஆர்கனைஸ்டு மேனர். நம்ம செக் ஷீட்டை வச்சு செக் பண்ணும்போது டேட்டா வந்து சிஸ்டமேட்டிக்காக கலெக்ட் பண்ணலாம். ஒரு ஸ்ட்ரக்சர்டு அப்ரோச்சில் நம்ம கலெக்ட் பண்ணலாம். இப்போ செக் ஷீட் இல்லாமல் போய் கலெக்ட் பண்ணும்போது பர்சன்ஸ் வந்து அவங்கவுங்களோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி டேட்டாவை கலெக்ட் பண்ணுவாங்க. அது டிஃப்ரெண்ட் ஆகும். பட் இதில் டிஃப்ரென்ஸ் வராது. டேட்டா கேன் நாட் பி ஸ்கிப்டு ஃப்ரம் பர்சன் டு பர்சன் அண்ட் என்ஷூர் யூனிஃபார்ம் டேட்டா கலெக்ஷன். நம்ம முதல் பாயிண்ட்லேயே சொல்லியாச்சு இந்த மாதிரி செக் ஷீட் இல்லாமல் செக் பண்ணும்போது ஒவ்வொரு பர்சனுக்கும் டிஃப்ரென்ஸ் வரும். அந்த டிஃப்ரென்ஸை வந்து இதில் எலிமினேட் பண்ணிடலாம். அதே மாதிரி யார் கலெக்ட் பண்ணாலும் டேட்டாவை அந்த ஆர்டர் படி யூனிஃபார்மாக கலெக்ட் பண்ணிட்டு வருவாங்க. Helps to quantify defect by type, location, cause, process, machine worker, etc. நம்ம எடுக்கிற டேட்டாவை டைப் படி குவான்டிஃபை பண்ணலாம், இல்லை லொக்கேஷன் படி நம்ம குவான்டிஃபை பண்ணலாம், இல்லை ஒவ்வொரு காசு ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்குன்னா அந்த ப்ராப்ளத்துக்கு என்னென்ன காசு அப்படிங்கிறதையும் நம்ம குவான்டிஃபை பண்ணலாம். இது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு. டு டெட்டர்மைன் சோர்ஸ் ஆஃப் ப்ராப்ளம். நம்ம செக்லிஸ்ட்டை வச்சு செக் பண்ணும்போது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நடந்திருந்தது அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தோட சோர்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிடும். அதாவது காஸ் நமக்கு தெரிஞ்சிடும். டு ஃபெசிலிட்டேட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டேட்டா. எடுக்கிற டேட்டாவை டைப் வைஸ், லொக்கேஷன் வைஸ், காஸ் வைஸ் நம்ம குவான்டிஃபை பண்ணுறதுனால கிளாசிஃபிகேஷன் வந்து நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். அதாவது எதெது எவ்வளோ இருக்குங்கிறது நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். செக் ஷீட் இஸ் எ சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவ் வே டு டிஸ்பிளே டேட்டா. நிறைய கம்பெனியில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த செக் ஷீட்டையே அப்படியே டிஸ்பிளேல போட்டுருவாங்க.
டேட்டாவை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு இது ஒரு ஈஸியான மெத்தடு. இட் இஸ் யூஸ்டு டு ஸ்டாண்டர்டைஸ் த ஆக்ஷன்ஸ். நம்ம ஒரு கரெக்டிவ் ஆக்ஷன் எடுக்கிறோம், அந்த கரெக்டிவ் ஆக்ஷன் எடுக்கும்போது இருக்கும், ஓவர் த பீரியடில் அது இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி அதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும், ரெகுலராக அந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னா செக்லிஸ்டில் அப்டேட் பண்ணிக்கணும். மெஷின் செக்லிஸ்ட்லேயோ இல்லை டூல் செக்லிஸ்ட்லேயோ இல்லை ப்ராசஸ் செக்லிஸ்ட்லேயோ அந்த ஆக்ஷனை நம்ம அப்டேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் செக் பண்ணும்போது அந்த ஆக்ஷனை வெரிஃபை பண்ணிக்கலாம். இது மூலமாக நம்ம ஆக்ஷனை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிக்கலாம். இட் இஸ் யூஸ்டு டு மானிட்டர் த சிச்சுவேஷன். நம்ம செக் ஷீட்டை வச்சு டேட்டாவை எடுக்கும்போது அங்கே இருக்கிற அந்த ப்ராசஸோட கண்டிஷன் இல்லை மிஷினோட கண்டிஷன் இல்லை ஆப்ரேட்டரோட கண்டிஷன் அந்த சிச்சுவேஷன் வந்து நமக்கு ஈஸியாக தெரிய வரும். கீப்ஸ் ரெக்கார்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் டேட்டா. நமக்கு வர நிறைய இன்புட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டேட்டாவாக இருக்கும். அந்த டேட்டா எல்லாத்தையும் நம்ம ரெக்கார்ட் பண்ணி மெயின்டைன் பண்ணுறதுக்கும் செக் ஷீட் வந்து யூஸ் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட 7KC டூல்ஸ் பார்ட் 2 முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் உடனே வரும். உங்களுக்கு டவுட்ஸ் இல்லை கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.